வணக்கம். சற்றும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி வேலூர், திருப்பத்தூர் உட்பட 14 மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்துள்ளது. இதன்படி இன்றைய நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக காட்சி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பார்த்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வரும் 30 வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு கணித்துள்ளது. இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கீழலுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது கூறப்படுகின்றனர். நாளை நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதியில் நாளை நாட்களும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தற்போது கணித்துள்ளனர். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எந்த விதமான எச்சரிக்கையும் தற்போது கொடுக்கப்படவில்லை என கூறப்பட்டாலும் நாளை முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு கட்டாயம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை, மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது கூறப்பட்டனர். நன்றி, வணக்கம்.